லாஸ்ட் டைம் நான் சென்னையிலையும் டெல்லியிலையும் ஹேர் கட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வேற இல்லாமல் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஹேர் கட் பண்ணுவேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு த்ரீ மந்த் கேப்ல தான் வந்து ஹேர் கட் பிளாக்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கின்றதுக்காக இந்த த்ரீ மந்த் கேப் எடுத்து நம்ம பண்ணுறது. ஸோ இந்த வாட்டி ஹேர் கட் பண்ணுறதுக்காக நாம வந்திருக்க இந்த சலூனோட பேர் கிரீன்ஸ் யூனிசெக் சலூன் அண்ட் ஸ்பா. இந்த சலூன் கரெக்டாக எங்க இருக்கு கேட்டிங்கன்னா, பெங்களூர் கோரமங்கலா சிக்ஸ்த் பிளாக்ல தாங்க இருக்கு, நியர்பை செந்தூர் கேஃபே. இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே எலைட்டா பாஷா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்ல நம்மளுக்கு ரேட் எப்பயுமே அதிகமா இருக்கும் சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு உள்ள போனேன். ஆனா எனக்கு செம்ம ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 500 ருபீஸ்க்கு இவங்க கட்டிங் அண்ட் ஷேவிங் பண்றாங்க. பெங்களூர் கோரமங்கலான்னு சொல்ல போற ஒரு ரிச்சான பாஷான ஏரியால இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு ஹேர் கட் அண்ட் ஷேவ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். சரினு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் இவங்க வந்து ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹேர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சோன்னே எப்படி ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரெஸர் கேட்டப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி ரெண்டு வாட்டி வந்து ஷார்ட்டாக வெட்டியிருக்கேன், இந்த வாட்டி கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், என்னுடைய ஃபேஸுக்கும் செட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ட்ரெஸர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் நம்ம சொன்னது எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு அவரோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த விட இந்த முபாரக் சொல்லப்படுற இந்த ஒரு ஹேர்ட்ரெஸர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் மைனஸ்லாம் பண்ணதில்லை, பட் இந்த வாட்டி மைனஸ்லாம் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் ஒரு செம்ம டீசெண்டாக வந்து எனக்கு பண்ணிவிட்டார். எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் கட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.